சென்னையில் பரவும் மெட்ராஸை பாதுகாப்பாக இருப்பது எப்படி? சென்னையில் மெட்ராஸை எனும் கண்வழி நோய் பரவி வருகிறது. பருவமழை தொடங்கிய நிலையில ஏராளமானவர்கள் மெட்ராஸை நோயால் பாதிக்கப்படுவதால் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகி உள்ளது. இந்தியாவில் பருவமழை காலங்களில் பொதுவாக தொற்று நோய்கள் பரவ தொடங்குகிறது. அதாவது பருவமழை காலத்தில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கும். இந்த தண்ணீரில் வசிக்கும் பாக்டீரியாக்கள் வைரஸால் தான் தொற்று நோய்கள் பரவி வருகின்றன. அப்படி பருவமழை சமயத்தில் பரவும் ஒரு தொற்று நோய் தான் மெட்ராஸை எனும் கண்வலி அல்லது கண் நோயாகும். சென்னையில் கடந்த 2 நாட்களாக வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்து வரும் நிலையில தற்போது மெட்ராஸை எனும் கண்வழியால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்படும் மக்கள் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்கின்றனர். இது வழக்கத்தை விட தற்போது அதிகரித்துள்ளது. இதனால்தான் பொதுமக்கள் அனைவரும் மெட்ராஸை என்பது என்ன, அதிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது பற்றிய விஷயங்களை அறிந்து வைத்துக் கொள்வது முக்கியமாகும். மெட்ராஸை எனும் கண்வழி அடினோ வைரஸ் மூலம்தான் பரவுகிறது. இந்த வைரஸ் பாதிப்புக்கு பிறகு கண்கள் சிவப்பு நிறமாக மாறுதல், கண் எரிச்சல், கண்களில் நீர் வடிதல், லேசான வீக்கம், அரிப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அது மெட்ராஸையாக இருக்கலாம். இத்தகைய அறிகுறிகள் இருப்பவர்கள் டாக்டரை பார்க்க வேண்டும். பொதுவாக மெட்ராஸை எனும் கண்வழியை பொறுத்த மட்டில் 50% பேருக்கு தானாகவே சரியாக வாய்ப்புள்ளது. சிலருக்கு 3 நாட்களில், சிலருக்கு 1 வாரத்தில் கண்வழி குணமாகலாம். இன்னும் சிலருக்கோ 15 நாட்கள் வரை ஆகலாம். கண்ணில் வேறு ஏதேனும் பிரச்சனை இருப்பின் உடனடியாக மக்கள் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற வேண்டும். அதோடு மருத்துவர்களின் பரிந்துரைப்படியே மருந்துகளை கண்ணில் பயன்படுத்த வேண்டும். நாமாகவே மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது, அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். பொதுவாக மெட்ராஸையால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் கண்ணை பார்த்தால் மெட்ராஸை அவருக்கும் பரவும் என்ற தகவல் உள்ளது. ஆனால் இதனை கண் மருத்துவர்கள் மறுத்துள்ளனர். அதாவது கண்வழியால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் கண்ணை பார்ப்பதன் மூலம் மெட்ராஸை இன்னொருவருக்கு பரவுவதில்லை. மாறாக மெட்ராஸை பாதிக்கப்பட்ட நபரின் கண்ணீரில் இருந்து இந்த நோய் பரவும். இதனால் மெட்ராஸை பாதித்த நபர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடிக்கடி கைகளை கொண்டு கண்களை தொடக்கூடாது. 10 நிமிடத்திற்கு ஒரு முறை கையை சானிடைசர் பயன்படுத்தி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். மெட்ராஸை பாதித்த நபரின் பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மெட்ராஸை பரப்பும் வைரஸ் பொருட்களின் மேற்பரப்பில் நீண்ட காலம் வாழும். எனவே பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.